மகா சிவராத்திரி இன்று நாடு முழுவதும் கொண்டாடப்படுகிறது. இதையொட்டி சிவன் கோவில்களில் பக்தர்கள் தரிசனம் செய்து வருகின்றனர். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் லட்சக்கணக்கான பக்தர்கள் மகா சிவராத்திரியையொட்டி புனித நீராடி வருகின்றனர். ஆந்திரப்பிரதேச மாநிலத்தில் காலஹஸ்தி மற்றும் ஸ்ரீசைலம் கோவில்களில் திரளான பக்தர்கள் தரிசனம் செய்தனர். விஜயவாடாவில் கிருஷ்ணா நதியில் பக்தர்கள் புனித நீராடி அங்குள்ள மல்லிகார்ஜுனா கோவிலில் வழிபட்டனர். குண்டூர் மாவட்டத்தில் உள்ள அமராவதியில் பாயும் கிருஷ்ணா நதியில் தெலுங்கானா மற்றும் ஆந்திரப்பிரதேசத்தைச் சேர்ந்த பக்தர்கள் புனித நீராடினர். வாரணாசி மற்றும் சோம்நாத் கோவில்களில் சிவஜோதிலிங்கம் ஏற்றப்படுகிறது. உத்தராகண்ட் மாநிலம் ஹரித்துவாரில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் நீராடினார்கள். இதுவரை அங்கு 22 லட்சம் பக்தர்கள் புனித நீராடியுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. மத்திய பிரதேச மாநிலம் உஜ்ஜைனில் உள்ள மகாகாளி கோவிலிலும் பக்தர்கள் சிவராத்திரியை ஒட்டி வழிபட்டனர். தமிழகத்தில் திருவண்ணாமலை மாவட்டத்தில் உள்ள அண்ணாமலையார் கோவிலில் சிவராத்திரியை ஒட்டி பக்தர்கள் சென்று வருகின்றனர். மகா சிவராத்திரி 3 நாட்கள் முதல் 10 நாட்கள் வரை கொண்டாடப்படுகிறது. இதையொட்டி குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த், குடியரசுத் துணைத்தலைவர் வெங்கையா நாயுடு, பிரதமர் நரேந்திர மோடி ஆகியோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனா்.